புதுச்சேரியில் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரையும் சட்டமன்ற நிகழ்வில் பங்கேற்க சட்டமன்ற செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாநில அரசின் பரிந்துரைப்படி நியமன எம்எல்ஏக்கள் நியமிக்கப்படும் நிலையில் இந்த முறை பாஜகவை சேர்ந்த சுவாமிநாதன், சங்கர், செல்வகணபதி ஆகியோரை நியமன எம்எல்ஏக்களாக மத்திய அரசு நியமித்தது. அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆனால் இதனை ஏற்று 3 பேரையும் சட்டப்பேரவைக்குள் அனுமதிக்க ஆளும் காங்கிரஸ் அரசு மறுப்பு தெரிவித்து வந்தது. எனினும் நியமனம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் 3 நியமன எம்எல்ஏக்களையும் சட்டமன்றத்திற்குள் புதுச்சேரி அரசு அனுமதிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனை சுட்டிக்காட்டிய ஆளுநர் கிரண்பேடி, நியமன எம்எல்ஏக்களை அனுமதித்தால் நிதி மசோதாவை நிறைவேற்ற ஒப்புதல் அளிப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் இன்று கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தில் 3 நியமன எம்எல்ஏக்களும் பங்கேற்க சட்டப்பேரவை செயலாளர் வின்சென்ட் ராயர் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலமாக நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்துள்ளது. எனினும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே இறுதிநிலை தெரியவரும்.